அன்புக்கும் பண்புக்கும் பேர் போன மிதுனராசி அன்பர்களே, மிதுன லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் மார்கழி மாதம்னு சொல்லக்கூடிய தனுர் மாதம் 16/12/2021 13/1/2022 வரை உண்டான 29 நாட்கள். தனுசு மாதங்கிறது, தனுர் மாதங்கிறது, இந்த மார்கழி மாதங்கிறது தனுர் மாதம்னு சொல்கிறோம். இந்த தனுர் மாதங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். உங்களுடைய மூணாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழுலையும், சந்திரனாகப்பட்டவர் 11 இடத்துல வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கறதும், இந்த மாதம் ஆரம்பத்தை கொடுக்கறதும், செவ்வாய் 6 இடத்துல இருக்கிறதும், உங்களுடைய 11 அதிபதியான செவ்வாய், 6 அதிபதியான செவ்வாய், 6 இடத்துல ஆட்சி, 6 இடத்ததிபதியான அந்த செவ்வாய் ஆட்சி பெறுவதும், அந்த செவ்வாயோட கேது அமர்ந்திருக்கிறதும், உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அஷ்டம புதனாக கடைசி 3 நாட்களில், கடைசி அதாவது மாதத்தினுடைய கடைசி பகுதியில் புதன் மக்கரகதி பெற்று திரும்ப 7 இடத்துக்கு வந்துட்டு திரும்ப அடுத்த 8 பிரயாணம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல, சுக்கரன் உங்களுடைய 12 அதிபதி, 5 அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்து பிரயாணம் செய்து கடைசி 3 நாட்களில் தனுசு ராசிக்கு உங்களுக்கு 7 இடத்துக்கு வர்றது. அப்போது சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய மகா வல்லமை பெற்றவர் இந்த சுக்கரன் இந்த மாதத்தில் உங்களுக்கு. 3 இடத்து சூரியன் 7 ஒரு பலம், 9 குரு ஒரு பலம், 11 ஆரம்பம் சந்திரன் பலம், ஒரு மாதம் சுற்றி வந்து திரும்ப 11 முடிகிறார், இந்த மாதத்தை முடிச்சுக்கிறார். ஆக இந்த கிரக அமைப்புகள்லாம் இந்த மிதுனராசிக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், பொதுவான எல்லா வயதுக்காரர்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தீரும். அந்த குழப்பத்திலேயே இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெளிவு பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழப்பம் எல்லை மீறி கண்டிப்பாக யார்கிட்டையாவது நீங்கள் ஆலோசனை வாங்கியிருக்கலாம். அந்த ஆலோசனைப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை யாருடைய அதைப்படி நடவடிக்கிறது நடக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம், இதில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதம் இன்னும் நன்னாக இருக்கும் யோகம். பொதுவாக மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பாக சொல்லணும்னா, எல்லாமே ஜாலி தான். சின்ன வயசில் 22 வயசு வரைக்கும் எல்லாமே ஜாலி தான், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே தெரியாது. 22 வயது உள்ள வரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடியது, நல்லா புரிஞ்சிட்டவங்க புரிகிறவங்க இது இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத விட, ரொம்ப ஜாலியாக எதாக இருந்தாலும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்கால தொலைநோக்கு திட்டம் கண்டிப்பாக இந்த வயசில் இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் தேவையில்லை, ஜாலியாக இருக்கட்டும், படிக்கட்டும், என்ன படிக்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக அவங்க மாற்றித்தான், அவங்க வேலைக்கு போவாங்க மாற்றித்தான் இருப்பாங்க. இது உங்களுடைய சின்ன, இதை பார்க்குறக்கூடிய அத்தனை வயதுக்காரங்களும் உங்களுடைய சின்ன வயசை ஃப்ளாஷ்பேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது திருவாதிரை நட்சத்திரத்துக்கே சொல்லுவேன், ஓடுற ஓட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பயங்கரமான கெடுதல் விஷயங்கள்லாம் நடக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கத்தை சுட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம இது தான் நமக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வயசு நான் சொல்கிறது 30, 50, 60 அதோட சரி, அதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதி, மனம் 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 மனம்னு அழைஞ்சவங்க 70 வயசுக்கு மேலே தான் மிதுனராசியில் பணத்தை பற்றியே நினைக்காத இருப்பாங்க, அது வரைக்கும் பணத்தை பற்றி தான் நினைப்பாங்க. ஏன்னா தனகாரகன் சந்திரன் ஒரு நாளைக்கும் பணம் தான் வேணும், அது ராசி லக்னம் ரெண்டுமே அப்படித்தான், ஒரு நாளைக்கும் பணம் வேணும்.
இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு உண்டான பணத்தை அவங்களுக்கு வர்றதை பார்த்து ஆஹா நமக்கு இப்படி பண்ணினா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதை நான் சொல்கிறது 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள எல்லாத்துக்குமே சொல்கிறேன். சரி, திரும்ப ஆரம்பத்துக்கு வருவோம். 22-27 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள், வண்டியில் போகிறவங்க, வாகனத்தில் வேலைக்கு போகிறவங்க, இல்லை சும்மா ஜாலியாக சுற்றணும் போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக இந்த கடந்த வருடத்துலேருந்து இன்னும் ஒரு 6 மாதம் அந்த சனி திருவோண நட்சத்திரத்தை மாறுற வரைக்குமே சின்ன சின்னதாக காயங்கள், சின்ன சின்னதாக அடிபடுறது எல்லாமே இருக்கும். இதை நான் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல. பல நேரங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கூட சொல்லிடலாம், ஆனால் அதெல்லாம் சும்மா சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் வேதனை. அதே போல் கால் கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது, கழுத்தை தொங்க போட்டே இருந்துட்டுமே அப்படின்னு இப்படி நிமிர்ந்து உட்கார்றது, இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உண்டு. ஆண் பெண்கள் அத்தனை பேருக்கு உண்டு. இந்த மாதத்தில் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன உங்களுக்கு முக்கியமான பரிகாரம் என்னென்னா, ரெஸ்டில் இருக்கிறது. எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சு முடித்தவொடனே குறைஞ்சது 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய்யும். இது பரிகாரம். புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்குண்டான காலகட்டம் இந்த குரு பகவானானது சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். எங்கே வரன் இருக்குது, எப்படி இருக்குது, எங்கே போகலாம், யாரை தேடலாம், எந்த மேட்ரிமனியில் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். இதை நான் சொல்கிறது 31 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மிதராசிக்காரர்களுக்கு. ஆண் பெண் தேடக்கூடிய படலத்தை நீங்கள் அந்த வேலையை துவங்கலாம். மார்கழி மாதம் வீடுடைய மாதம், பேச்சுவார்த்தை அருமையாக நடக்கும். ஏன் திருமணம் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தால் கூட அதனுடைய தொடர்ச்சி இந்த மாதமெல்லாம் பேசலாம். கடவுளுடைய அருள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். 40 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சில சங்கடங்களை இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், ஆண் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த புதனாகப்பட்டவர் எல்லா கட்டநட்டங்களையும் கொஞ்சம் சமாளித்து கொடுத்துருவார். நீங்கள் புத்தியை வந்து செலுத்தலாம். இது எப்படி பண்ணால் இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் இந்த வயசு உள்ளவங்க, 40-51 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, இதை இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் செய்யலாங்கிற மாதிரி நீங்களாக முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் ஆலோசனையெல்லாம் கேட்க வேண்டாம். 51 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே ஓரளவுக்கு சமாதான முறையில் எல்லா கட்டங்கள் இருந்தாலும் அந்த கட்டங்கத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் வருமானம் ஒன்றே குறி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். புதுவிதமான வாய்ப்புகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தேடி போகலாம், இல்லை ஆசைப்படலாம், அதை செய்யலாமா இதை செய்யலாமாங்கிற மாதிரி போகலாம். 51 வயசுலேருந்து ஆனால் இந்த 51 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்னொரு விஷயத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமான செயல்களுக்கும் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் ஆலோசனையை புஷ் பண்ணாதீங்க, அதாவது இப்படி தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்களுக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். எது நடக்கிறதோ நடக்கட்டும்ங்கிற மாதிரி அமைதியாக இருங்க. ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக உண்டு. உங்கள் கையே உங்களுக்கு உதவி, இதுதான் அதனுடைய டைட்டில். அந்த வகையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. 62-70 வயசு வரை உள்ளவர்களுக்கு கூட வருமானம் சம்பாதிக்கிறது, வியாபாரம் பண்ணுறது, ஒரு தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஏதாவது ரிட்டையர் ஆனவங்க வேறு ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மறுப்பு மரியாதை கிடைக்கும். வீட்டில் தான் கொஞ்சம் சிக்கல், வெளியிலலாம் எந்த சிக்கலும் கிடையாது. அது அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்மையிலுமே வீட்டில் மரியாதை கிடையாது, வெளியில் மரியாதை உண்டு. ஆரம்பத்தில் எல்லாமே தடங்களாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சவங்க கூட, இந்த மிதுன லக்னத்தில் புனர்பூசன்னு சொல்கிறவங்க கூட
அவங்களுக்கு எது நல்லது நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் நடக்கும். ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கெடுதல், பயம். உதாரணத்துக்கு பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு போகிறீங்க, 500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்செல்லாம் போக மாட்டீங்க. அங்கே போய் கேட்கும்போது தான் தெரியும் ஜாஸ்தியாக இருக்கணும். உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம அப்போவே நம்ம யோஜனை பண்ணிட்டு கேட்டுட்டு வந்திருக்கலாமே. உடனே அந்த இடத்துலேருந்து வெளியில் தானாக வெளியே வரக்கூடிய சூழ்நிலை அந்த புத்தி தான், அந்த புத்திசாலித்தனம் உங்ககிட்ட உண்டு. அதை வாங்கித்தான் தீரணுங்கிற அந்த கட்டாயம் உங்ககிட்ட கண்டிப்பாக மனசில் படவே படாது. நிதானமாக பார்த்துக்கல, பொதுவாக நிதானத்தை கடைபிடிப்பது மிதனராசி மிதன லக்கணத்துக்கு எப்பவும் நல்ல பயனையே தரும், நல்லதே நடக்கட்டும். குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு சிறப்பான விஷயம். குரு பலன் உண்மையிலுமே உங்களுக்கு பெரிய உயர்வை தரும், கவலைப்படாது, நல்லதே நடக்கட்டும். இந்த மார்கழி மாதம் அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிறது தான், உங்களுக்கும் அதிகாலையில் எழுந்திருங்க, குறைஞ்சது 7 மணிங்கிறது அதிகாலையாக கூட வச்சுக்கலாம் இப்போது. அதனால் நேரமாக எழுந்திருந்து வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கக்கூடிய மதராசிக்காரர்கள் வாசலில் 2 விளக்கு, வீட்டுக்குள்ளே 2 விளக்கு ஏற்றி ஆண்டாள் திருப்பாவை, சிவன் திருவம்பாவை, ஈஸ்வனுடைய திருவம்பாவை படிக்கிறது, அருகிலில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு குளித்து முடித்து ஆலயத்திற்கு போய் தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றது, கடவுள்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய கோரிக்கை வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. இந்த மாதத்தினுடைய முதல் நாளே பிரதோஷ நாள். அடுத்தது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தை பார்க்கறது, சங்கடகர சதுர்த்தி, ஏரம்ப மதமோதித சர்வசங்கடம் நிவாரிய நிவாரிய கணபதையே நமகன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி மம சங்கடம் நிவாரிய நிவாரிய, என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாயிடணும், விநாயகா என்னை காப்பாத்து, திருவாக்கம் சைகரமும் செஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி அந்த விநாயகர் உங்களுக்கு அருளை கொடுப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆண்டாள் திருக்கல்யாணம், திருமணமாகாத இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு பணம் நிறைய வேணும், பணம் காசு ரொம்ப கட்டமாக இருக்குது, நமக்கு செல்வமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருப்பாவை ஆலயத்தில் போய் பாடுறதோ வீட்டில் பாடுறதோ அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை, ஆழி மழைக்கண்ணா ஒன்றினை கைகரவேல்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள்லாம் எப்பேற்பட்ட பாடல்கள், வங்க கடல்களை இந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் என்ன பாடல், வள்ளல் பெரும்பசுங்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேறோல இம்பாவாய், எப்பேற்பட்ட தமிழ் பாடல். அதெல்லாம் நீங்கள் பாடணும், அப்போ தான் கொட்டும், அந்த கொட்டுறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். அதனால் நிறைய பணம் காசு தேவைப்படுறவர்கள், செல்வம் வேணுங்கிறவங்க இந்த ஆண்டாள் திருப்பாவையை நோன்பை விரதம்னா என்ன, காத்தால 6 மணிக்குள்ளே கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணாவே அதுவே விரதம்தான். அதை பயன்படுத்தி மிதராசிக்காரர்கள் நல்ல முறையில் இந்த மாதத்தை அனுபவிங்க. 13/1/2022 போகி பண்டிகை, அன்றைய தினத்தில் வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளை சேவிங்க, லட்சுமி தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கட்டும். இந்த மாதத்தில் ஆங்கில புத்தாண்டு 1/1/2022 அருமையான நாள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசியான விருச்சிகராசியில் இன்னைக்கு மாதம் பிறக்கிறது, நல்லதே நடக்கிறதுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2022 உங்களுக்கு எவ்வளோ கட்டங்கள் வந்தாலும் அந்த கட்டங்கள்லாம் விலகி பணி போல வந்த கட்டங்களை சூரியனுடைய ஒளி வந்த உடனேயும் அப்படியே விலகிற மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் இறைவனத்திலே செலுத்தி இந்த மாதத்தை அனுபவிங்க, நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.